இன்னைக்கு உடல் உஷ்ணம் அப்படியே நெருப்பு மாதிரி கொதிக்குது, உடம்பெல்லாம் தக்க 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 தக்கன்னு கொட்டிக்குது, கையை பிடிச்சா ஈட்டாக இருக்குது, உடம்பெல்லாம் உஷ்ணமாக இருக்குதுன்றீங்களே, அவங்களுக்கு இந்த இலையெல்லாம் பறித்து கஷாயம் போட்டு கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னாக்க உடல் உஷ்ணம் சூப்பராக குறைஞ்சிருங்க, உடல் நல்லா குளிர்ச்சியாக ஆகிடும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, யூரின் போனால் எரிச்சலாக இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே எரியுது, உடம்பெல்லாம் தகதகன்னு எரியுது அப்படின்றவங்களுக்கு உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து பெற்ற ஒரு மூலிகை எது அப்படின்னு சொன்னால் இந்த நன்னாரி மூலிகைன்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடம்புல பித்தம் அதிகமாக இருந்து என்ன செய்கிறானே தெரில, இவனுக்கு பித்தம் தலைகேறிச்சு, அதனால தான் தலைவால் புரியல, ஆடுது பாரு ஒரு ஆட்டம் அப்படின்றாங்கள, அப்படியேப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லை பித்தம் அதிகமாக உள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாமிட் எடுக்கும்போது கசப்பு கசப்பாக வருது, மஞ்சள் மஞ்சளாக வருதுன்றீங்களே, அவங்களுக்கு எல்லாமே இந்த நன்னாரி மூலிகையில் கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பித்தம் தனியும் பித்தப்பை அருமையாக வேலை செய்யுங்க. சொல்கிறது புரிஞ்சிங்களா? அடுத்தது செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த நன்னாரி சர்பத்தை போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா செரிமானம் சூப்பராகும். இன்றைக்கி ஜீரணம் ஆகாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பின்னாடி குளிர்பானங்கள் குடிக்கிறீங்க, சீரக தண்ணி குடிக்கிறீங்க, ஏதோ ஒன்று அந்த ஜீரணமாக சுடு தண்ணி குடிக்கிறீங்க, அந்த ஜீரணமாகத்துக்கு ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு ஏப்பு ஞாபகம் வந்தால் அப்பா இப்போ தான் ஜீரணமாச்சு, ஆக்சுவலாக ஜீரணமாகலை, அது எப்போ தான் ஞாபகம் வருது, அதாவது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த குளிர்பானங்கள் குடிக்கிறதுனால. ஆனால் அவங்க நினைக்கிறது என்னென்னா அப்பா இப்போ தான் ஜீரணமே ஆகுது அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கு பதில் நீங்கள் சீரக தண்ணியே குடிச்சிக்கலாம். சரி, அது மாதிரி ஜீரணம் ஆகாதவங்க பெரியவங்க முதல்ல சிறுவங்க முதல்ல ஜீரணமே ஆகலை அப்படின்னா இந்த நன்னாரி குடிநீரை வந்து தினமும் நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகி நல்லா ஜீரணமாகி சிறுகுடலில் நல்லா உறிஞ்சி அதை வந்து கல்லீரலுக்கு கொண்டு போகும், கல்லீரல் நல்லா வேலை செய்யும், பெருங்குடலில் நல்லா வேலை செய்யும், மலவாய் நல்லா வேலை செய்யும், உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க, கழிவுகள் இருக்காது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் பக்கவாதம் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மெடிசன் சொல்கிறாங்க சித்தர்கள். பக்கவாதம் உள்ள பேஷண்ட்டுங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நரம்புகளை வலிமைப்படுத்தணும், அந்த இரத்த ஓட்ட பாதையில் எதுவுமே தடை இல்லாமல் ஓடணும் அப்படின்னா இந்த நன்னாரி கஷாயத்தை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது இந்த பக்கவாதம் சம்மந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நன்னாரி சர்பத்தை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறைஞ்சிருது, மூலாதாரம் சூடு இல்லைனாவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி மூலாதார சூட்டுனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறோம், உடல் உஷ்ணம் வேறு மூலாதார சூடு வேறு. அப்போ இந்த மூலாதார சூட்டாவே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த நன்னாரி. உடல் உஷ்ணம் குறைஞ்சிச்சுனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வாதம் சம்மந்தமான பிரச்சனை இருக்காது, பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது, இது இல்லைனாவே பெரும்பாலும் நோய்கள் அண்டாது. அப்போ இதை ரெண்டையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரின்னு சொல்கிறாங்க. இது வேரோடு எடுத்து நீங்கள் கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு கொடுக்கும். இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத நான் சொன்னேன், யார் சாப்பிடக்கூடாதுன்னா உடல் குளிர்ச்சியாக இருக்கிற யாருமே இதை எடுக்கக்கூடாது, சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாருமே தாராளமாக நீங்கள் நன்னாரி சர்பத்து குடிக்கிற மாதிரி இது கஷாயமாக போட்டு அப்பப்போ தேவையான அளவு சின்ன குழந்தைங்கனா ஒரு 5 ml 5 ml கொடுக்கலாம், பெரியவங்களுக்குனாக்க ஒரு 20 ml 30 ml 40 ml கூட கொடுக்கலாம், சரிங்களா? ஒரு 1/2 டம்ளர் கூட குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல சரியாகி பூர்ணமாக குணமடையும். ஒருவேளை உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருந்துகளை கொடுக்குற ஆலோசனைகளையும் மருந்துகளை எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.